இன்றைக்கி நம்ம ஒரு கதை கேட்போம் ஒரு குரங்கு கதை கேட்போம் சரியா ஒரு பெரிய ஊரில் ஒரு குரங்கு இருந்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரங்கெலாம் இருப்பாங்களே அவங்கள விட இது பயங்கர இன்டெலிஜென்ட்டு பார்க்குற எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க என்னடா இவன் மட்டும் இவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லா குரங்குங்களும் அந்த பே இன்டெலிஜெண்ட் குரங்கு இருக்குல்ல அதுக்கிட்ட வந்துட்டு வந்து டவுட்லாம் கேட்பாங்க எப்படி என்ன கொஷின்ஸ் அப்படிலாம் நிறையா கேட்பாங்க அப்படியே பார்த்தா அந்த ஊரில் அது பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு ஃபேமஸ் சைடு அந்த ஊர்ல மனுஷங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்துட்டு கூட அந்த குரங்கு கிட்ட தான் வந்து டவுட் கேட்பாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு குரங்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க பேர் வச்சுட்டு எங்க பார்த்தாலும் இந்த குரங்கறிஞரோட பேச்சு தான் பயங்கர இன்டெலிஜென்ட்டுப்பா அய்யய்யோ இந்த அளவுக்கு அறிவே யாருக்குமே இங்க இருக்காது அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய பேசிப்பாங்க அப்போ பார்த்தா அந்த ஊர் ராஜா இருக்கார்ல அவருக்கு வந்துட்டு ஒரு அமைச்சர் தேவைப்பட்டாங்களாம் ஊர் ஃபுல்லா தண்டோரா போடுறாங்க டம் 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 மந்திரி வேணும் ராஜா வேணும் அமைச்சர் வேணும் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் தண்டோரா போடுறாங்களா தண்டோரா போட்டோன்னே இந்த குரங்கரிங்க இருக்கார்ல அவருக்கு தெரியுது ஓஹோ அமைச்சர் தேடுறாங்களா சரி நம்மளும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த காம்படிஷன்லாம் கலந்துக்குது கொஷின் கேட்குறாங்களா கொஷனுக்கெல்லாம் ஆன்சர்லாம் எழுதுதா எழுதணும்னு பார்த்தா மற்ற எழுதின எல்லாரும் இப்படியும் இந்த குரங்கறிஞர் இருக்கார்ல அவங்க மட்டுந்தான் அந்த காம்படிஷனில் செலக்ட் ஆகிருக்காங்க சரி ஓகே நீங்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கூப்பிட்றாரு ராஜா கூப்பிட்டோன்ன அமைச்சர் செலக்ட் ஆகிறதுக்கு அப்படி தைரியமாக போகுது குரங்க போயிட்டு ராஜா கேட்குறாரு நிறைய கொஷின்ஸ் இதை எப்படி பண்ணுவீங்க அதை எப்படி பண்ணுவீங்க அப்படி சொல்லி நிறைய கொஷின் கேட்டோன்னா குரங்கு கொடுங்கிறீங்கிற எல்லாத்துக்கும் அப்படியே கரெக்டாக டான் டான்னு பதில் சொல்லிடுறார் சொன்னோன்னா ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு குரங்குக்கு இவ்வளோ இன்டெலிஜென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மந்திரிங்கெல்லாம் சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் ராஜா நம்ம ஒரு மனுஷனாக தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒத்துக்கவே இல்லை இவர் தான் எனக்கு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறாரு செலக்ட் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இளவரசி இருக்காருல்ல இளவரசி வந்து சரி ஓகே யார் அமைச்சரோ செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்த உடனே இளவரசி பார்த்து சொல்றா அவளுக்கு மேஜிக்லாம் தெரியுமா பா இந்த குரங்க அறிங்கிற பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சாரு ஆ டேடி டேடி இவர் வந்து மனுஷன் தான் இவர் அறக்கர்கள்லாம் சேர்ந்து இவரை வந்து குரங்கை மாத்திட்டாங்க இப்போ பாருங்க நான் மேஜிக் போட்டு அப்படியே மனுஷனாக்கிறான் ஸ்வாய் அப்படின்னு ஒரு மேஜிக் போடுறா போட்ட உடனே அந்த குரங்கறிஞர் மனுஷன் ஆகிடுறாரு அப்புறம் அவர் அமைச்சராக வச்சுட்டு எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க நாளைக்கு வேற ஸ்டோரி கேட்போம் பாய்